வெல்கம் டு ஹெல்த் கேர். இன்றைக்கி நம்ம அல்சரை இயற்கையான வழியில் எப்படி குணப்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் லைஃப் ஸ்டைல் காரணமாகவும் ஒழுங்கான நேரத்தில் கரெக்டான சாப்பாடு இல்லாததுனால சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல பெரியவங்களுக்கு வரைக்கும் இப்போது இந்த பிரச்சனை வந்துருச்சுங்க. இது மருந்துகளால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு இல்லைங்க, நம்மளோட சாப்பாட்டு முறைகளை மாற்றுறதுனால கூட இதை குணப்படுத்தலாம். அப்படி என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன சாப்பாடு, இது எதனால் வருதுன்னு சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்த அல்சர் வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒழுங்கான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை, சரியான சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, அப்புறம் கடைகளில் விற்கப்படுற ரெடிமேட் சாப்பாடு சாப்பிட்றது அல்சர் பிரச்சனைக்கு ஒரு முதல் காரணமாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே உணவு பழக்கத்துலேயும் உணவு முறையிலையும் சரியான கவனம் செலுத்துறதில்லை. காலை மதியம் இரவு இந்த 3 வேளையும் சரியான நேரத்தில் நம்ம சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் அது யாருமே செய்கிறதில்ல. நமக்கு எப்போ தோணுதோ எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் சாப்பிட்றதா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அல்சர் நோயால் அவதிப்படுறவங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அடி வயிற்றில் அவங்களுக்கு வலி வரும், குமட்டல், திடீர்னு வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க, ஏப்பம்ன்றது வரும். ஏப்பம் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அல்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு வயிறு உப்புசமாக இருக்கும். ரொம்ப அதிகப்படியான அல்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரத்த வாந்தி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். இது இப்போ சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு இப்போ வந்துடுச்சு. ஏன்னா அவங்க சாப்பாடு சரியான சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, கடைகளில் விற்கப்படுற சாப்பாடு அதிகப்படியாக சாப்பிட்றது தான் இதுக்கு காரணம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா மணத்தக்காளி கீரை தாங்க இதுக்கு பெஸ்ட்டானது. அல்சர் வந்தாலே, அல்சர்ன்றது வயிற்றில் மட்டும் இல்லை வாயில் வந்தால் கூட மணத்தக்காளி கீரையை சூப்பாகவோ இல்லை பொரியலாவோ செஞ்சு சாப்பிடுங்க. அது இந்த நேரத்துக்கு குளிர்ச்சியும் அளிக்கும், புண்களை ஆற்றவும் மிகவும். பொதுவாகவே பழங்களே ரொம்பவும் நல்லதுங்க. அது குளிர்ச்சி அளிக்கும், புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதில் இருக்குது. இதில் அதிகப்படியாக மஸ்க் மெலன் சொல்கிற கிர்னி பழம் அதிகப்படியாக எடுத்துக்கோங்க. அந்த கிர்னி பழம் உங்கள் புண்களை மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்களே அதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிர்னி பழமை அடிக்கடி எடுத்துக்கோங்க. அது ஜூஸாவோ இல்லை அப்படியே பழமாவோ சாப்பிட்டாலும் பரவாயில்ல. பழங்களில் சிறந்த பழம்னா கிர்னி பழத்தை சொல்லலாங்க. அல்சருக்கு அல்சர் குணமாக பச்சை வாழைப்பழத்தை தினமும் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அது கொழுப்பு முதற்கொண்டு குடலில் ஏற்படுற சின்ன சின்ன இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மை அந்த பச்சை வாழைப்பழத்தில் இருக்குது. அதனால் இது அல்சர் நோயை என்னென்னா குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய்ப்பால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. தேங்காய்ப்பால் குடிக்க வயிற்றில் புண்ணு, குடல் புண், வாய்ப்புண், அப்புறம் அல்சர் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். அதுக்காக தேங்காய்ப்பால் இருக்குதுன்னு சுகர் பேஷண்ட்டு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டில் அதிகமாக குடிக்காதீங்க, கொஞ்சமாக குடிங்க. நான் தேங்காய்ப்பால் எப்படி குடித்தா நல்லதுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை போன வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தேங்காய்ப்பால் அந்த மாதிரி அவங்க குடிங்க. தேங்காய்ப்பால் பிடிக்காதவங்க கொஞ்சமாக தேங்காயை மட்டும், கொப்பரை தேங்காயை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் அடிக்கடி ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் எல்லா நோய்க்குமே சிறந்தது. ஆப்பிள் ஜூஸ் தினமும் குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு அல்சர் மட்டும் இல்லாமல் வயிற்று வலியை கூட இது சரி செய்யும். ஆனால் ஆப்பிள் ஜூஸை கடையில் வாங்கி குடிக்காதீங்க, வீட்டில் செஞ்சு குடிங்க. அதுவும் ஜீனி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு குடிங்க. பாகற்காய்ன்றது ரொம்பவும் சிறந்த மருந்துங்க. புண்களை ஆற்ற மட்டும் இல்லை, அல்சருக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஏன்னா இது வயிற்றில் இருக்க கிருமிகளை எல்லாம் அழித்து நம்மளோட குடலை நல்லா ஸ்ட்ராங்காகவும் வலிமையாகவும் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இது பித்தத்தை தணிக்கும். அதனால் பாவக்காயை அடிக்கடி சாப்பாட்டில் சேருங்க. யாருக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். காலை வாழை 2 வேளையும் வேப்பிலையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது அல்சர் மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். அப்புறம் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். இந்த கீரையில், தண்டு கீரையில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவு இருக்கிறதுனால அது அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அது இந்த சூடு நேரத்தில், வெயில் காலத்தில் குளிர்ச்சி அடையவும், குடல் புண்களை ஆற்றும், மூல நோயை தீர்க்கவும் இது உதவி செய்யுது. முட்டைக்கோஸ் அல்சர் பிரச்சனையை சரி செய்கிறதுக்காகவும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்காகவும் ரொம்பவும் யூஸ் ஆகுது. அதனால் அடிக்கடி கீரைகள் வகைகள் முதல்ல எடுத்துக்கோங்க. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரைலாம் மிகவும் ரொம்பவும் நல்லது. இது சூப் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதுங்க. கீரைகளை அரிசி வந்து என்னென்னா தினமும் இல்லைனாலும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது கஞ்சி குடிங்க. புழுங்கல் கஞ்சியில் வெந்தயம் போட்டு கஞ்சி குடிங்க, அது ரொம்பவும் நல்லது. தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும், அது வந்து ஒரு சிறந்த மருந்தாக வந்து உங்களுக்கு இருக்கும். அல்சர் குணமாகிறதுக்கு துளசி இலையை அதை சாராக செஞ்சு கொஞ்சமாக மாசிக்காய் கிடச்சா மாசிக்காய் இல்லை துளசி மட்டுமே சாப்பிடுங்க, அது ரொம்பவும் நல்லது. குடல் புண், வாய்ப்புண் எல்லாத்தையுமே சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சிறந்த மருந்துன்னு சொன்னிங்கன்னா நெல்லிக்காய் தாங்க. அதனால் நெல்லிக்காய் தினமும் சாப்பிடுங்க, இல்லைனா ஜூஸ் செஞ்சு அதில் கொஞ்சம் தயிர் கலந்து குடிச்சு வாங்கலாம். அல்சர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான இம்யூனிட்டி லெவல் எல்லாமே, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே அதிகப்படியாக இதில் இருக்குது. அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அத்திப்பழன்றது ரொம்பவும் நல்லது. அத்திப்பழம் மட்டும் இல்லைங்க, அத்தி மரத்தில் இருக்க பட்டை, அந்த பட்டையை எடுத்து அதில் இருக்க சாறு கூட பசும்பால் சேர்த்து தினமும் ஒரு 100 மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்சர் பிரச்சனைன்றது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வரவும் வராது, அந்த பிரச்சனையும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த அத்தி இலை இருக்குல்ல, அந்த சாரோட சம அளவு வேப்பிலை சாறு எடுத்து அதை தண்ணி கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா வாய்ப்புண், குடல் புண், வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே இது சரி செஞ்சிடும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஜீரகம் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஜீரக தண்ணி குடிக்கிறது செரிமானத்தன்மையை கொடுக்கும். செரிமானத்தன்மை மட்டும் இல்லாமல் நமக்கு குளிர்ச்சி அளிக்கும். நமக்கு வந்து புண்களை ஆட்டக்கூடிய தன்மை இந்த ஜீரகத்தில் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குடிங்க. ஆனால் என்ன நினச்சிக்கோங்களேன், இது எல்லாத்தையுமே எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா பால் வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்காக காஃபி, டீ குடிக்கிற பழக்கத்தை நிறுத்துங்க. ஏன்னா அதில் தான் வந்து அதிகப்படியான அல்சர் உண்டாகிறதுக்காகவும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை. அதை என்ன வச்சுக்கோங்களேன், காலையில் நீங்கள் காஃபி, டீ குடிச்சிங்கன்னா வெறும் வயிற்றில் உங்களுக்கு அசிடிட்டியை அதிகமாக்கிடும். அசிடிட்டி அதிகம் ஆகும்பொழுது உங்களோட வயிற்றில் புண்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுதான் வந்து உங்களுக்கு என்ன வச்சுக்கோங்களேன் ஆபத்து கொண்டு வர்றதுக்கு மெயின் ரீசன். ஏன்னா பாலில் வந்து புரோட்டீன், அப்புறம் கொழுப்பு, கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது. அது இருக்கிறதுனால அது வெறும் வயிற்றில் குடிக்கும்பொழுது உங்கள் அசிடிட்டியை தூக்கி விடும்பொழுது இது கொழுப்புத்தன்மை வந்து அதிகப்படியாக ஆயிடுது. அதனால் உங்களுக்கு அல்சர்ன்றது தீராத ஒரு நோயாக ஆயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாலை வந்து குறைச்சிடுங்க. காலை வேளையில் எழுந்ததும் குடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் இருக்குது காஃபி. அதை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஜூஸோ இல்லை வேறு ஏதாவது குடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.